1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சரிஹமா டிவி ஷோஸ் தமிழ் வியூவர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றது, நான் உங்க ஆர்ஜே தமிழ். இந்த வாரத்துல நம்ம அன்பே வா சீரியல்ல என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்தது இத பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஆரம்பத்துல வருணை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க பார்வதி கிட்ட போய் வாசுகியும் வாசுகியோட மாமியார் தான் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி வருண் கூடிய சீக்கிரமே வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு முக்கியமான பூஜை பண்ணணும். அந்த பூஜை பண்ணினா குற்றவாளி கூண்டுல இருக்கக்கூடியவங்க கூடிய சீக்கிரமே விடுதலை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ல கோயிலுக்கு போக பார்வதி ஒத்துக்கிறாங்க. அம்மாவை கோயில் வாசல் வரைக்கும் கூட்டிட்டு போறது மட்டும்தான் உங்க வேலை, ஆனா அங்க வேற ஒண்ணு நடக்க போகுது. அப்போ இந்த ஐயர் ஓம இதெல்லாம் அதெல்லாம் நீங்க கோயிலுக்குள்ள போனதானே? இன்னொரு பக்கம் லாயர் தமிழ் பூமியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஸ்டேஷனுக்கு போங்க, அங்க ஏசிபி அவரே இல்லாம இருக்காரு. எப்படியாவது வருண வெளியில கொண்டு வரணும், அதுக்கு கவிதாவோட அம்மாவை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. கோயிலுக்கு கிளம்பின பார்வதி கிட்ட பூமி எங்க கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க, இனிமே என்னோட தனிப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலயும் நீ தலையிட கூடாது அப்படின்னும், வருண் இந்த வீட்டுக்கு எப்ப வராரோ அப்போதான் என் கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு விதமான வெறுப்ப பூமி மேல அள்ளி கொட்டுறாங்க பார்வதி. போதும் நிறுத்து, என் புள்ள கேட்டா நான் பேசிக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஒரு மனைவிக்கு புருஷ மேல உண்மையான அக்கறை இருந்திருந்தா அவ அவனை இப்படி ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்க மாட்டா. வாசுகி நினைச்ச மாதிரியே பார்வதி கோயில் வாசலுக்கு போன உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்வதிய ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. மேடம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்ன ஆச்சு? இதோ வண்டி ப்ராப்ளம் மேடம், இதோ சரி பண்ணிரேன் மேடம். யோ சீக்கிரம் டைம் ஆகுது. அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் ஆறுமுகத்தோட செக்ரட்டரி வீடியோ எடுத்து இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வருணை பார்க்க வந்த பூமி நடந்த எல்லாத்தையும் மறைச்சாலும் வருண் கொஞ்சம் கொஞ்சமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. கவிதாவோட பிரச்சனையில இதுக்கப்புறம் நீ தலையிட வேணானோ, நம்ம சந்தோஷம் இத பத்தி மட்டும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல கரெக்டா ஆறுமுகத்தோட செக்ரட்டரி அனுப்பின வீடியோவை இன்ஸ்பெக்டர் பூமி கிட்டயும் வருண் கிட்டயும் போட்டு காட்ட வருணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோபம் அதிகமாகுது. நீ கிளம்பு பூமி. கிளம்பு கிளம்பு, உன் முகத்தை பார்க்கவே அவனுக்கு பிடிக்கலையா? உன் டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்புமா. சரி வருண், இப்ப உங்க மனசு சரியில்லை, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். கூட இருந்த லாயர் தமிழ் என்ன பிளான் சொல்றாங்க, இன்ஸ்பெக்டரோட இன்னொரு போன் அவரோட டிரால இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த போனை திருடிட்டு பூமியும் லாயர் தமிழும் கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. வாசுகி அவங்களுக்கு இன்ஸ்பெக்டரோட போன்ல இருந்து ரவிய குரலை மாத்தி பேச வச்சு கவிதாவோட அம்மா இருக்கிற இடத்த ஏசிபி ராம் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னும், அவங்கள வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னும் சொல்றாங்க. இப்ப ஏசிபி சார் இந்திராவை மீட்கிறதுக்காக போலீஸ் படையோட அந்த இடத்துக்கு தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. அதான் எச்சரிக்கை பண்ண போன் பண்ண. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு தெரியாது, ஏதாவது பண்ணுங்க, என் கடமை முடிஞ்சது. ஹலோ சார், சார் சார் இருங்க. ஐயோ, கொரோனா மாத்தி பேசிருக்க கூடிய ரவி கிட்ட பேசும்போது வாசுகி கவிதாவோட அம்மாவை அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய குடோன்ல கடத்தி வச்சிருக்க விஷயத்த தெரிவிக்கிறாங்க. உடனே நான் அவங்கள இடம் மாத்துறேன் அப்படின்னு கிளம்பும் போது வாசுகிய ஃபாலோ பண்ணி பூமிகா லாயர் தமிழ் ரவி இவங்க மூணு பேரும் ஆட்டோல போறாங்க. ஒரு வழியா கவிதாவோட அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏசிபி ராமுக்கு இவங்க இங்க இருக்கிற குடோன் அட்ரஸ் தெரிஞ்சு போச்சாம். போலீஸோட அவர் இங்கதான் வந்துட்டு இருக்காரு, அதுக்குள்ள இவங்க இடத்த மாத்தணும் தான் நானே வந்தேன். இன்னொரு பக்கம் பூமிகா என்ன பண்றாங்க, எப்படியும் நாம கவிதாவோட அம்மாவை நம்ம கூட கூட்டிட்டு போகும்போது வாசுகி வந்த இதே கார்ல தான் நம்மளை பிடிக்க முயற்சிப்பாங்க, அதனால இந்த காரோட டயரை பஞ்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ரவி அதுக்கு ஏத்த மாதிரி அந்த காரோட டயரை பஞ்சர் பண்றாரு. சரிங்க, இங்க பாருங்க, எந்த நேரத்திலயும் அவங்க வெளியே வரலாம், அதனால நீங்க காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்க, சரியா? மாட்டிக்காதீங்க தயவு செஞ்சு. சரிங்க.
இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல தன்னோட பர்சனல் மொபைல் காணாம போயிடுச்சு அப்படின்னு இருக்கிற எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஒரு கட்டத்துல அங்க வந்திருக்க கூடிய லாயர் தமிழும் பூமியும் தான் அவரோட மொபைல் போனை எடுத்தாங்க அப்படிங்கறது தெரிய வருது. உடனே வருண் கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாரு. கான்ஸ்டபிள்ஸ் எப்படியா இன்ஸ்பெக்டர் போன் எடுப்பாங்க? ஓஹோ, அப்படி திருட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, அதை பயன்படுத்தி திருடி இருப்பாங்க. எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு பரேட் எடுங்க, என்கிட்ட வந்து பாயாதீங்க. என்ன தும்முறா? கான்செப்ட்ல பார்த்தா செல்போன் திருடுற கும்பல் மாதிரி தெரியுதா? அதுவும் ஐயா போன. ஐயோ பாவம், நீங்க ரொம்ப அப்பாவீங்க தான். உங்க லட்சணத்தை மார்க்கெட் ஏரியால கேட்டா தெரியுமே. இது தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் வருண விசாரிக்கும் போது அங்க ஒரு சின்ன தள்ள முள்ள ஏற்படுது. இத பார்த்த ஏசிபி ராம் ரொம்பவே கடுப்பாகி இன்ஸ்பெக்டரை திட்டி அவரை ஸ்டேஷன்ல இருந்து எங்கேயுமே வெளியில போகாத மாதிரி ஸ்டேஷன்லயே இருக்க வைக்கிறாரு. அடுத்து பூமிகா, லாயர் தமிழ், ரவி இவங்க எல்லாரும் கவிதாவோட அம்மாவை காப்பாத்துற முயற்சியில இறங்கி வாசுகிய பூமி அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கவிதாவோட அம்மாவை காப்பாத்துறாங்க. நேருக்கு நேர என்கிட்ட மோதி பாருடி, தைரியம் இருக்கா உனக்கு? ஆட்டோல வர வர இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து திருடின போனை எப்படியும் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஊட்டிக்கு போற ஒரு வண்டியில அந்த மொபைல் போனை தூக்கி போடுறாங்க ரவி. இன்னொரு பக்கம் கவிதாவுக்கு ஒரு முக்கியமான வீடியோ ஆதாரத்தை காட்டணும், அந்த ஆதாரத்துல நீங்க வீடியோல பேசணும் அப்படின்னு கவிதாவோட அம்மாவை வீடியோல பேச வைக்கிறாங்க பூமி. நான் என்ன செய்யணும்னு சொல்லுமா? நான் இப்பவே செய்யறேம்மா. நீங்க ஒரு வீடியோல பேசணும், அதை பார்த்து உங்க உயிருக்கு ஆபத்து நினைச்சு பயந்துட்டு இருக்கிற கவிதாவுக்கு பயம் தெளியணும். கவிதாவோட அம்மா பேசுறத வீடியோ எடுத்து கவிதா கிட்ட இருக்கக்கூடிய மொபைலுக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. யாருக்கும் தெரியாம பூமி கிட்ட போன்ல பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது கவிதா இருக்கக்கூடிய காப்பகத்துக்கு இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாருமே வர கவிதாவோட மொபைல் போன் அவங்க கைக்கு மாட்டிக்குது. இன்னொரு தடவை இப்படி ஏதாவது தில்லுமுள்ளு பண்ண இந்த தகவலை ஆறுமுகம் அவர்கிட்ட ஷேர் பண்ண அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கற பிளான ஆறுமுகம் சொல்றாரு. இந்த வீடியோவை பத்தி வருணுக்கும் தெரியப்படுத்தினா அவரும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாரு அப்படின்னு பிளான் பண்ணி பூமி என்ன பண்றாங்க, கவிதாவோட அம்மாவை எங்க மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு வாசுகி பூமி கிட்ட பிரச்சனை பண்ண அங்க வந்த பார்வதி தன்னோட பையன் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்காரு அப்படிங்கறதுனால மனசு நொந்து பேசுறாங்க. இதுதான் நேரோனு வாசுகியும் என்னடி முறைக்கிற, உங்க கையை மேல பட்டுது அப்புறம் அந்த கை இருக்காது. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம வருண் பூமி கூட வாழ்ந்த வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து வீட்டுல இருந்தும் சாப்பாடு வர அந்த லஞ்ச் கூடையில இருக்கக்கூடிய மொபைல் போன் வருண் கைக்கு கிடைக்குது. நான் அனுப்பிச்ச வீடியோவை பாத்துட்டியா கவிதா? உங்க அம்மா இப்ப என் பாதுகாப்புலதான் பத்திரமா இருக்காங்க. பயப்படாம நீ கோர்ட்ல உண்மையை சொல்லிடு, நமக்கு நியாயம் கிடைக்கும், நாம ஜெயிப்போம். பூமி கவிதா மாவ கவிதாவோட மீட் பண்ண வைக்கிறான்னா பாசிட்டிவா எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. வெரி குட். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? பார்வதி நினைச்ச மாதிரி வருண் ரிலீஸ் ஆனாரா? கவிதாவோட கேஸ் முடிவுக்கு வந்துச்சா? இத பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கதைக்கேளு கதைக்கேளு ஷோ கேட்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட அப்டேட்டட் நியூஸ்க்காக மறக்காம நம்ம சரிகமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.